அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு ஈஸி குக் வித் மிலா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரெசிபி வீடியோ கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ. பிரியாணியை குக் பண்ண போகிறது இல்லை, சாப்பிட்டு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரெண்டிங் பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா காலிட்ஸ் பிரியாணி. அதை தான் இன்றைக்கி சாப்பிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதோடய டேஸ்ட் ப்ளஸ் அதோடய குவான்டிட்டி அதெல்லாம் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா இந்த காலிட்ஸ் பிரியாணி வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருந்தது. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து இவங்க இருக்காங்க. ஸோ க்ராஸ் பண்ணும் போதெலாம் நினப்பேன், பட் என்னவோ தெரியல அது தள்ளி போயிட்டே இருந்தது. ஸோ ஈத் அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொஞ்சம் நாங்கள் யூஸ்வலாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹெவியாக செய்வோம். ஸோ அதெல்லாம் செஞ்சு டயர்டாக இருக்கிறதுனால என் ஹஸ்பண்ட் வந்து நீ செய்ய வேண்டாம், பிரியாணி செய்ய வேண்டாம், நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் இதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். வீட்டுக்கே டெலிவரி கொடுத்துட்றாங்க, பட் எங்கள் கம்யூனிட்டியில் வந்து உள்ளே அலோவ் பண்ணதுனால என் சன் போய் கீழே போய் வாங்கிட்டு வந்தான் கேட் கிட்டே போயிட்டு. ஸோ நம்ம இன்றைக்கி சாப்பிட்டு பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதை எப்படி இருக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் வீட்டில் 4 members தான் இருக்கோம். ஸோ அதனால் 4 person பேக் அந்த பக்கெட் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் வந்து சிங்கிள் பேக் என்ன எந்த அளவுக்கு குவான்டிட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு சிங்கிள் பேக்குமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சிங்கிள் பேக்கோட பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன கப்ஸில் இருக்கு இல்லையா, அந்த ரைத்தா பச்சடி அது வருது. 4 packs வந்து இந்த கொஞ்சம் பெரிய கண்டெய்னரில் சைட் டிஷ்லாம் கொடுக்குறாங்க. நான் வந்து அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் பேக் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். பாக்ஸே பார்க்க வந்து நல்லா பெருசாக தான் தெரியுது. நம்ம வந்து அதை ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, இதுவே நல்ல வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், இது நல்ல, இது வந்து ரொம்ப சின்ன பவுலே இல்லை, ஓரளவு நல்ல ஒரு பெரிய பவுல் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 piece மட்டன் வச்சுருக்காங்க, 1 egg கொடுக்குறாங்க. ரைஸ் வந்து ஒரு ஆவரேஜாக சாப்பிட்றவங்க கண்டிப்பாக 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. லைக் வந்து பாக்ஸை பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும். மட்டன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெந்து நல்ல சாஃப்டாக இருக்குது. நான் தூக்கும் போதே வந்து அந்த பீஸ் அப்படியே கலந்து விழுகுது. ஓரளவு சைஸ் வந்து ஓரளவு நல்ல சைஸ் தான் கொடுக்குறாங்க. இந்த சிங்கிள் பேக் மட்டன் பிரியாணியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 310 ப்ளஸ் டேக்ஸ். டேக்ஸ் வந்து 10% போடுறாங்க, லைக் 30 rupees. ஸோ ஆல்டுகெதர் வந்து 340 rupees. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சின்ன கண்டெய்னரில் ரைத்தா கொடுக்குறாங்க, அப்புறம் பிரிஞ்சால் பச்சடி ஒன்று கொடுக்குறாங்க, அப்புறம் பிரெட் அல்வா கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம பக்கெட் பிரியாணி பார்த்துடலாம். நாங்கள் அன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம், 4 members மட்டன் பிரியாணி. பட் அவங்க சொன்னாங்க 5 members தாராளமாக சாப்பிட்லான்னு சொன்னாங்க. நம்ம ஓப்பன் பண்ணி எந்த அளவுக்கு குவான்டிட்டி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் அது கூட வந்து 4 side dish கொடுக்குறாங்க, அதையுமே நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து ஸ்பேட்டுலா விட்டு எடுத்தோன்னா அரிசிலாம் உடையும் இல்லையா. ஸோ வந்து ஒரு பெரிய சஹன்னு சொல்லுவாங்க இல்லையா மரவை, அதில் வந்து ஃப்ளிப் பண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். நல்லா டைட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, சூடுமே வந்து நல்லா மெயின்டைன் ஆகுது. ஸோ நல்லா கிளிங் ஃபாயில்லாம் வச்சு நல்லா டைட்டாக ரேப் பண்ணியிருக்காங்க. நல்ல சூடு இருக்குது. மேலே வந்து இந்த மாதிரி வாழையில போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த வேத்து விடாமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அரிசி எல்லாமே நல்ல நீள நீளமாக உதிரி உதிரியாக இருக்குது. இதை கொட்டி நம்ம பார்த்துடலாம். பிஸ்மில்லா. நல்ல அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. மேலேயுமே கீழேயுமே ஒரு வாழையில் கொடுத்துருக்காங்க. பீசஸ் எல்லாமே நல்ல பெரிய பெரிய பீசஸாக நல்ல குவான்டிட்டி வந்து நல்லா இருக்குது. 4 egg வச்சுருக்காங்க அது கூட. பாருங்கள், ரைஸ்லாம் நல்லா பொல பொலன் இருக்குது, நல்லா இருக்குது. அந்த ஸ்மெல் வந்து அரோமா வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த மேரேஜ் பிரியாணிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது. இப்போ சைட் டிஷ் 1 by 1 பார்த்துடலாம். லைக் ஃபஸ்ட்டு வந்து ரைத்தா, அப்புறம் வந்து அது கூட வேற என்ன பிரெட் அல்வான்னு நினைக்கிறேன், பிரெட் ஹல்வா கொடுக்குறாங்க. அண்ட் தென் அப்புறம் வந்து பிரிஞ்சால் பச்சடி. ஸோ இது வந்து 4 members அப்படின்னு கொடுக்குறாங்க. பிரெட் ஹல்வா மட்டும் இன்னும் கொஞ்சம் கூட குவான்டிட்டி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இது வந்து சிக்கன் சுக்கா. ஆக்சுவலாக வந்து 2 options வச்சுருந்தாங்க. இதன் வந்து நீங்கள் சிக்கன் சுக்கா அப்படி இல்லைன்னா சிக்கன் 65 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க.
நாங்கள் வந்து ஆல்வேஸ் 65 தானே ட்ரை பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வந்து சுக்கா எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிற பிளேட் பார்த்தீங்கன்னா சின்ன பிளேட்லாம் இல்லை, நல்ல பெரிய சகன். எங்கள் ஊரில் வந்து நாகூர் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேரேஜஸ்லாம் இந்த மாதிரி பெரிய சர்விங் பிளேட்டில் தான் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சிங்கிள் பிளேட்லேயே வந்து நாலு பேர் உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ அந்த ஸ்டைலில் தான் நான் இன்றைக்கி வந்து இதை வந்து கொட்டியிருக்கேன். நாங்கள் நாலு பேரும் அப்படி தான் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாங்கிற ஒரு பிளானு. பட் பார்க்கலாம் பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த பிளேட்டில் வந்து நான் எடுக்கிறேன். பீஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு, நல்ல பெரிய பீசஸாக கொடுத்துருக்காங்க. ரைஸுமே வந்து நல்ல உதிரியாக இருக்கிறது மட்டும் இல்லை, நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து உதிரியாக இருக்கும், அதே நேரத்தில் ரைஸ் வந்து சில இடத்துல வந்து ஹார்டாக இருக்கும், அப்படி இல்லை. நல்ல பூ மாதிரி இருக்குது, கொழிஞ்சு போகாமல் நல்ல ஒரு அந்த அரோமாவுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ என்னோடய எங்கர் சன்னுக்கு வந்து பசி வந்துடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து பிளேட்லேயே வச்சு சர்வ் பண்ணிட்டேன். சகனில் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளான். பட் இப்போ ஒவ்வொரு அழுகாக பசி வர்றதுனால சகன் வந்து அப்படியே பிளேட்டாக மாறுது. தம்மே பிரியாணி நல்லா இருக்கா? ஓகேயா? ஸோ அவனுக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் மூஞ்சிலேயே அது தெரியுது. உங்களுக்கு நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம், நல்ல ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு சாப்பிட்டுட்ருக்காரு. இந்த 4 பர்சனுக்கான மட்டன் பிரியாணி அந்த பக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1400 ப்ளஸ் வந்து டாக்ஸ் ப்ளஸ் பேக்கிங்க்கு வந்து ஒரு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆல் டுகெதர் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 1600 அந்த ரேஞ்சில் வரும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பார்த்தீங்கன்னா மட்டனில் இருக்கிற மாதிரியே சிக்கன்லேயுமே அவங்க வந்து இந்த பேக்லாம் வச்சுருக்காங்க. நம்ம இன்றைக்கி பார்த்தது வந்து சிங்கிள் பேக் அண்ட் 4 மெம்பர்ஸ் பேக் பார்த்தோம். 8% பேக் வச்சுருக்காங்க, அப்புறம் 12%க்குள்ளே பேக் வச்சுருக்காங்க. ஸோ இது இல்லாமல் நிறைய சிக்கனில் வந்து ஸ்டார்டர் ஐட்டம்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போது டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ மட்டன் வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்குது, ரைஸ் வந்து உண்மையாகவே சொல்கிறேங்க சூப்பராக இருக்குது. அந்த மேரேஜ் பிரியாணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது சாப்பிட்ட வந்து திருப்தி எனக்கு கிடைக்குது. பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சீசன் பூரா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவர் வந்து அந்த மீட்டை எடுத்து அப்படியே உதறுவார், பீஸ்லாம் விழும் தெரியுமா, அந்த மாதிரி தான் விழுது. சிக்கன் வந்து ஆக்சுவலாக சிக்கன் சுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க, பட் வந்து இது பெப்பர் சிக்கன் மாதிரி தான் எனக்கு டேஸ்ட்டு வந்து பெப்பர் சிக்கன் மாதிரி தான் தெரியுது. லைக் இதை விட 65 எடுத்திருந்தால் இந்த பிரியாணியோடு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் காம்பினேஷன். அஸ் லைக் தனியாக சாப்பிடும் போது அந்த சிக்கன் வந்து நல்லாயிருக்கு, பட் பிரியாணியோடு அவ்வளோ போகலை. ஸோ நம்ம இப்போ பிரெட் ஹல்வா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபைனலாக பிரெட் ஹல்வாவோட நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ பிரெட் அல்வாவுமே டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. ப்ரெட்டுனே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு நல்லா கொழிஞ்சு போயிருக்கு. பிரெட் அல்வா பார்த்தீங்கன்னா ஆவரேஜுன்னு தான் நான் சொல்லுவேன், பட் பிரியாணி வந்து உண்மையாகவே சொல்கிறேன் அது வந்து சான்ஸே இல்லை. நல்ல ஒரு கல்யாண பிரியாணி சாப்பிட்ட திருப்தியோடு இன்றைக்கி நான் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். லைக் அவுட் ஆஃப் 5 கேட்டிங்கன்னா நான் 4+ கொடுப்பேன். இந்த காலிட்ஸ் பிரியாணி சென்னையில் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டா தான் அவங்களோட மெயின் கிச்சன், சென்ட்ரல் கிச்சன். அங்கேருந்தான் எல்லா பிரான்ச்சஸ்க்கும் அவங்க சப்ளை பண்ணுறாங்க. அப்புறம் பெரும்பாக்கம், எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறது வந்து பெரும்பாக்கம் பிரான்ச், அங்கேருந்தான் நான் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து அம்பத்தூரில் வச்சுருக்காங்க, டி நகரில் வச்சுருக்காங்க. பட் இது இல்லாமல் ராம்நாட்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ இது நான் வந்து வெப்சைட்லேயும் பார்த்தேன், த்ரூ அவுட் சென்னை வந்து அவங்க ஹோம் டெலிவரி வந்து கொடுக்குறாங்க. இவங்களோட மெயின் டேக்லைனே பார்த்தீங்கன்னா பிரியாணி டெப்போ அப்படின்னு தான் கொடுப்பாங்க. இந்த இதுக்கு காலிட்ஸ் பிரியாணி சாப்பிட்டு நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். அஸ்லாம் வலைக்கும். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐக்கான்.